இதாய் பிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தேர்தல்கள் முடியும் வரை இந்திய ராஜதந்திரிகளின் தொடர் பயணங்களுக்கு சாத்தியம். இலங்கையில் பாதகம் ஏற்படாமல் இருக்க டெல்லி முன்னெச்சரிக்கை. ஜெய்சங்கரின் இலங்கை பயணத்தை அடுத்து சீனாவும் ஸ்ரீலங்காவுக்கு உதவி சமிச்சை. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு தொடர்ந்தும் உதவி வரும் என்கிறது பெய்ஜிங். பொசன் பௌர்ணமிக்காக குருந்தூர் மலையில் பௌத்தகாவிகள் முகாம். பிக்குகள் மரங்களை சேதப்படுத்தியதை அனுமதித்த ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களம். கட்டுநாயக்கா விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரியின் அதிர்ச்சிகர தங்க கடத்தல். 48 மில்லியன் ரூபா பெறுமதியான தங்க கட்டிகளுடன் சிக்கினார். 52 மரணங்களை தாண்டிய சட்டவிரோத மது இழப்புகளால் தமிழகத்தில் பெரும் அதிர்வலை. தனிநபர் விசாரணை ஆணையகத்தை அவசரமாக அமைத்த தமிழக அரசு. பிரித்தானியாவில் தொழிற்கட்சியின் ஆட்சி அமைந்தால் வாடகைக்கு இருப்போரை காக்க புதிய சட்டம் வரும். தலைவர் கேர் ஸ்டாமர் அறிவிப்பு. இலங்கையில் அடுத்தடுத்து முக்கியமான தேர்தல்கள் நடத்தப்பட இருப்பதால் இந்தியா இனிமேல் அடிக்கடி தனது ராஜதந்திரிகளை இலங்கை நோக்கி அனுப்பும் திட்டத்தை நகர்த்தும் என இந்தோ ஸ்ரீலங்கா அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா தமது நாட்டின் நம்பகமான நண்பனாகவும் பங்காளியாகவும் இருக்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து இந்தியா திரும்பிய நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகளை சந்தித்து கலந்துரையாடிய போதிலும் அது குறித்து குறிப்பிட்டு எந்தவொரு கருத்துக்களையும் ஜெய்சங்கர் வெளியிடவில்லை. இலங்கைக்கான பயணத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் 2 நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்பில் எரிசக்தி இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் மேம்பாடு, எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை வாயு விநியோகம், இரு நாடுகளுக்கு இடையே அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விநியோக குழாய், எரிபொருள் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய நிர்மாண பணிகள் 2024 ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய இலங்கை உறவின் மைல்கல்லை அடையாளப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட 3 அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சரினால் மெய்நிகர் வழியாக மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கான பயணம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற பின்னர் முதல் பயணமாக இலங்கை சென்றிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து எஸ் ஜெய்சங்கர் இலங்கை போன்ற அயல் நாடுகள் இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமானவை என்றும் இந்தியாவில் இலங்கை தொடர்பாக மிகப்பெரிய நல்லெண்ணம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசாங்கம் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கையை மீண்டும் உறுதி செய்வதாக கூறியுள்ள ஜெய்சங்கர் தனது நெருங்கிய கடல்சார் அண்டை நாடாகவும் பெருமதிமிக்க நண்பராகவும் இலங்கைக்கான இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டுவதே தனது விஜயத்தின் முக்கிய நோக்கமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரும் இந்திய முதலீடுகள் வளர்ச்சி திட்டங்கள், இணைப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்துள்ளனர். மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்திய வம்சாவளி தமிழர்களை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுடனும் கலந்துரையாடியுள்ளார். இந்த கூட்டத்தில் ஏ அரவிந்த்குமார், எம் ராமேஸ்வரன், வி ராதாகிருஷ்ணன், வேலுகுமார், உதயகுமார், வடிவேல் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வளர்ச்சி பங்காளித்துவம் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் தொடர்பான கூடுதல் ஒத்துழைப்பு குறித்து அவர்கள் விவாதித்ததாக எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார். மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், ஜி எல் பீரிஸ், எரான் விக்ரமரத்ன, நிரோஷன் பெரேரா, பழனி திகாம்பரம்,
மற்றும் வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவையும் சந்தித்தார். தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடிப்பதற்கு முன்னர் ஜெய்சங்கர் தனது ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியுடன் திறன் மேம்பாடு மற்றும் பகிரங்க ஈடுபாடுகள் தொடர்பான மேலதிக வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடினார். குறிப்பாக பிம்ஸ்டெக், இந்து சமுத்திர வலய நாடுகள் சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றில் பலதரப்பு ஒத்துழைப்பின் முன்னோக்குகளை பரிமாறிக்கொண்டதாகவும் ஜெய்சங்கர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு உதவுவதை போன்று கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் ஸ்ரீலங்காவிற்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என பெய்ஜிங்கில் உள்ள சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீன தலைநகரில் அண்மையில் இடம்பெற்று சீனாவுக்கும் ஸ்ரீலங்காவிற்கும் இடையிலான ராஜதந்திர ஆலோசனைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சின் ஊடக பேச்சாளர் இதனை கூறியுள்ளார். இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிக்க தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் தொடர்ந்தும் பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு வளங்கள் இந்தியாவிற்கு கையளிக்கப்பட்டு வரும் சமகாலத்தில் இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத தொழில் நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசு எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாமை பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவிப்பதாகவும் வடமாகாண கடற்றொழில் இணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இந்திய கடற்றொழிலாளர்களின் விடயத்தில் வடக்கு கடற்றொழிலாளர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் கவலை வெளியிட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வங்கு தேடலை முன்னெடுக்கவுள்ளதாக ரணிலுக்கு வடக்கு கடற்றொழிலாளர்கள் சிறந்த பாடத்தை கற்பிப்பார்கள் எனவும் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் ஆலம் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அவர்களின் வருகை எதற்கானது என்பது கூட இப்போது கேள்வியாகிவிட்டது. அவரின் நிகழ்ச்சி நிற திட்டம், அதாவது வடக்கில் இருக்கின்ற பல வளங்களை எவ்வாறு அந்நியருக்கு விற்கலாம் அல்லது அந்நியரின் கையில் கொடுத்து எவ்வாறு இந்த நாட்டுக்கான வருவாயை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மாத்திரமே கொண்டதாகவே காணப்படுகின்றது. வளங்கள் என்று நான் கூறும்போது நிலமாக இருந்தாலும் சரி, அது கடலாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டையும் மையப்படுத்தியதாக இன்று மன்னார் தீவும் சரி, வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய மாவட்டங்களிலும் இவ்வாறான நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக கடலில் இருக்கின்ற அனைத்து வளங்களும் இன்றைக்கு இந்தியாவுக்கு கையளிக்கப்பட்டாகிவிட்டது. அது பாலம் போடுவதிலிருந்து அவர்களுக்கான கப்பல் போக்குவரத்திலிருந்து கரையில் இருக்கின்ற வளங்களை காற்றலை மின்கோபுரம் அமைத்தல், அது மண்ணகல் என்ற பல கோணங்களில் இங்கிருக்கின்ற வளங்கள் நிலங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு கையளிக்கப்பட்டு விட்டது. அது மன்னாரில் மாத்திரமல்ல, வடக்கிலும் இதே நிலைதான். ஆனால் இந்த நிலையிலும் நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது எமது மீனவர் பிரச்சினை தொடர்பாக கதைப்பதற்காக மாத்திரமே. எந்த அபிவிருத்திக்கும் நாங்கள் தடையானவர்கள் அல்ல. எங்களது வாழ்வாதார பிரச்சினையை கதைப்பதற்கு அவரை அணுகும் போது கூட அவர் அதை தட்டி கழிக்கின்றார். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் சரி மன்னாரிலும் சரி நாங்கள் விடுத்த கோரிக்கைகள் தட்டி கழிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இவ்வாறு நடக்கின்றார்கள்? எதற்கு அந்த மீனவர்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லையா? அல்லது இவர்கள் எதிர்காலத்தில் தேர்தல் வரும்போது இந்த மீனவர்களின் வாக்குகள் அவருக்கு தேவையற்றதாக காணப்படுகின்றதா, அல்லது அந்த மாவட்டம் அல்லது இந்த மாகாணம் கைவிடப்பட்ட ஒரு மாகாணமாக அவர் கருதுகின்றார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே இங்கு ஒன்றை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று விரைவில் வரப்போகின்றது. அப்போது இவர் எப்போதாவது இங்கு வந்துதான் ஆக வேண்டும். இந்த மீனவர்களிடமும் வாக்கு கேட்கத்தான் வேண்டும். எனவே இந்த மீனவர்கள் தான் இறுதி முடிவை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். முல்லைத்தீவு குறுந்தூர் மலை பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரையில் இன்று பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததுடன் மலைப்பகுதியில் காணப்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் குறுந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட போது சேதம் ஏற்படுத்தியதாக தெரிவித்து கைது நடவடிக்கை முன்னெடுத்து ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களம் இன்று குறித்த செயற்பாடுகளை கண்டுகொள்ளாது உள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குமளமுனை தண்ணி முறிப்பு குறுந்தூர் மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு ஸ்ரீலங்கா காவற்றுறை விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்புடன் பிக்குகள் குழு பாத யாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 16 தேதி தொடக்கம் மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரையினை ஆரம்பித்த பிக்குகள் குழு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குறுந்தூர் மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையில் குறுந்தூர் மலை
பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரையில் பொசன் பௌர்ணமி தின வழிபாடுகள் பௌத்த பிக்குகள் தலைமையில் இடம்பெற்றுள்ளன. குறித்த பகுதிக்கு செல்வதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் மலைப்பகுதியில் மரங்கள் வெட்டப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவித்ததாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். 20ஆம் தேதி அந்த பிக்குமார் ஒரு நடைபவனியாக குருந்தூர் மலைக்கு வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏற்கனவே 18ஆம் தேதி நாங்கள் குருந்தூர் மலை எங்களுடைய வழிபாட்டுக்காக சென்று வந்த போது அந்த ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருந்தோம். மக்கள் ஊடாக அங்கு கும்பலமுனை ஆறுமத்தான் குளம் என்ற பகுதிகளில் இருக்கிற எங்களை மக்கள் எங்களுக்கு தெரிவித்த தகவலின்படி நடபவனியில ஒரு 200 பேரளவில் இந்த பௌத்த மக்களும் 49 பிக்குமாரும் 2 பெண் பிக்குமாரும் அங்கு வருகை தந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. 5:30 அந்த வழிபாடுகள் நடைபெற்று 6:30 அந்த வழிபாடுகள் நிறைவு பெற்றதாகவும் இந்த மக்களினுடைய கருத்துக்களை நாங்கள் அறிய முடிந்தது. இருந்தாலும் இன்னொரு தகவல் அறியப்பட்டது, அங்கே சில மரங்களில் சில கிளைகள் தரிக்கப்பட்டிருந்தேன். அது நாங்கள் ஏற்கனவே வழிபாடுகளுக்கு செல்லும் போது அந்த தகரம் வைத்து புறகு கல் வைத்து தான் பொங்க வேணும் என்றும் அந்த கல்லுகள் கூட நாங்கள் கீழே இருந்து கொண்டு போய்தான் அந்த நடவடிக்கைகளை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆலயம் சம்பந்தமான வழிபாடுகளில் அன்றைக்கு நாங்கள் கற்பூரம் கொளுத்தி தேங்காய் அடிச்சு அப்படி செய்தது கூட 18ஆம் தேதி செய்தது கூட பிரத்யேக கல்லுகள் அங்கே கொண்டு போய் தான் செய்த நாங்கள். ஆனால் அவர்கள் அங்கே தங்கினாக்களோ என்னவோ தீ மூட்டி அந்த சம்பவங்கள் அங்கே இடம்பெற்றதாக நாங்கள் அறிகிறோம். யாழ்ப்பாணம் தையிட்டியில் தமிழ் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள திஸ விகாரையை அகற்றக் கோரி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்களுடன் இணைந்து நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் இன்று மாலை வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் விகாரி நுழைவாயில் பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் தையடி திச விகாரையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தென்னிலங்கையிலிருந்து பேருந்துகளில் சிங்கள மக்களும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரும் அழைத்து வரப்பட்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த செயற்பாடுகளுக்கு எதிராகவும் விகாரையை அகற்றக் கோரிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பௌர்ணமி தினத்தையொட்டி தொடர் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், மகளிர் அணி தலைவி வாசுகி சுதாகரன், சட்டத்தரணி காண்டீபன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் இன்று 2வது நாளாகவும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். சட்டவிரோத விகாரையை உடனடியாக அகற்றுங்கள், எமது நிலம் எமக்கு வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுப்பியுள்ளனர். இலங்கையின் பிரதான விமான நிலையமான கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பல கோடி பெறுமதியான தங்க கட்டிகளுடன் விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ மற்றும் 86 கிராம் நிறையுடைய தங்க கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க துணைக்களம் தெரிவித்துள்ளது. பெருந்தொகை தங்கத்தை கடத்த முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடம் இருந்து சுமார் 48 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 18 தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் 15 வருடங்களாக பணியாற்றும் மாத்ரை ஹக்மன பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். புலம்பெயர்ந்த பணியாளர்களுக்கான முனையத்தில் உள்ள கழிப்பறையில் வைத்து பயணி ஒருவரிடம் இருந்து தங்க கட்டிகளை பெற்றுள்ளனர். இவ்வாறு பெற்றுக்கொண்ட தங்க கட்டிகளை தனது ஆடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சித்த போது சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 60,000 ரூபாயை இந்த கடத்தலுக்காக வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் தங்க கட்டிகளை விமான நிலையத்திலிருந்து எடுத்துச் செல்ல இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் முயற்சித்ததாக சுங்கப்பிரிவினர் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மருந்து எரிபொருள் உரம் வழங்க முடியாத கடந்த காலத்தை எவரும் மறந்துவிடக்கூடாது என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த தலைமுறைக்கும் அவ்வாறான இருண்ட அனுபவத்தை விட்டு செல்லாமல் புதிய பொருளாதார மாற்றத்தினூடாக
இலங்கையை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். பொரளஸ்கா முகவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் 9வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர்களுடன் இரண்டாம் சுற்று கலந்துரையாடல் நடத்தினோம். இலங்கையை வழிநடத்தும் திட்டம் சரியானது என்று சான்றிதழ் கிடைத்தது. அதன்படி கடனை செலுத்த கால அவகாசம் கிடைத்துள்ளது. மேலும் இந்த பணியை முடிப்பது குறித்து தற்போது சீனாவுடன் கலந்துரையாடி வருகிறோம். பாரிஸ் கிளப்பில் உள்ள நாடுகள் மற்றும் பாரிஸ் கிளப்பை சேராத நாடுகள் மாத்திரமல்லாமல் உத்தியோகபூர்வமாக கடன் வழங்கும் நாடுகளின் குழுவுடன் கலந்துரையாடி ஒரு உடன்பாட்டை எட்டுவோம் என்று நம்புகின்றோம். இதன் மூலம் நாடு இப்போது விழுந்துள்ள பாதாளத்தில் இருந்து மீண்டு பெறுகிறது. ஆனால் ஒரு நாடு என்ற முறையில் நாம் ஏன் படுகுழியில் விழுந்தோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டில் நாம் ஒருபோதும் ஏற்றுமதி தொழிலை உருவாக்கவில்லை. எங்களுக்கு வாய்ப்பு இருந்தன, ஆனால் நாங்கள் அனைத்தையும் தவறவிட்டோம். 1979 நான் சீனாவுக்கு சென்றபோது சீனா எம்மை விட ஏழ்மையான நாடாக இருந்தது. தற்போது சீனா எமக்கு பணம் தருகிறது. 1991 நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது வியட்நாமின் தொழில்துறை அமைச்சர் என்னை சந்தித்தார். உங்களுக்கு எப்படி முதலீடுகள் வந்தன, எப்படி அந்நிய செலாவணி கிடைத்தது, வர்த்தக வலயங்களை எப்படி உருவாக்கினீர்கள் என்று என்னிடம் கேட்டு ஆலோசனை கேட்டார். எனது அறிவுரைகளை அவர் கவனித்தார். ஆனால் தற்போது நான் வியட்நாம் சென்றால் அவர் சொல்வதை நான் கவனிக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு இருந்த அனைத்து வாய்ப்புகளையும் விட்டுவிட்டோம். இதனை சரி செய்து புதிய பொருளாதாரத்தை நோக்கி செல்லாவிட்டால் மீண்டும் நாடு என்ற வகையில் பாதாளத்தில் விழுந்து விடுவோம். இந்த இரண்ட யுகத்திற்கு மீண்டும் ஒரு முறை செல்ல வேண்டுமா? தற்போது புதிய வேலை திட்டத்தை நாட்டிற்கு வழங்கியுள்ளோம். பழைய முறையை விட்டுவிட்டு புதிய அமைப்பை கொண்டு முன்னேற வேண்டும். இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளின் முன்னேற்றத்துடன் நாமும் முன்னேற வேண்டும். போட்டி நிறைந்த பொருளாதாரத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பம் அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும். புதிதாக சிந்தித்து புதிய நாட்டை உருவாக்குவோம். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட மிகவும் மோசமான வானிலை நிலைமைகளால் முற்றாக சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்கு அல்லது அதிகபட்ச வரம்பிற்கு உட்பட்டு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க படித்துள்ளதாக ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான மூத்த ஆலோசகர் சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பாரிய அளவில் சேதமடைந்த வீடுகளை திருத்துவதற்கு குறிப்பிட்ட அதிகபட்ச வரம்புக்குட்பட்டு சேதங்களை மதிப்பிடுவதற்கும் இழப்பீடுகள் வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற வானிலையால் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் சாகர் ரட்நாயக்க தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அண்மைய நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்திய பலத்த காற்று, வெள்ளம் மற்றும் மண்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை புனரமைப்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் அதிகபட்ச வரம்புக்கு உட்பட்டு உரிய இழப்பீடு வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பயனாளிகளுடன் ஒப்பந்தத்தை பேரில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் உரிய இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்தல் மற்றும் ஆயுதப்படைகளின் உதவியுடன் அத்தகைய வீடுகளை உடனடியாக கட்டுதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்களினால் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகள் குறித்த முறையான அறிக்கையில் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு சாகர் ரட்நாயக்க பணித்தார். இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன், முப்படைகளின் முப்படை தளபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சில மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் இணைய வழியாக மெய்நிகழ் தொழில்நுட்பம் மூலம் கலந்து கொண்டதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சேவை காலத்தை நீடிக்க அவருக்கு நாடாளுமன்றில் 3/2 ஆதரவு கிடைக்கப்பெற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் ஆணையற்ற ஒருவரது சேவை காலத்தை நீடிப்பது அர்த்தமற்ற செயல் என கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்
சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கையில் தற்போது காணப்படும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சேவை காலத்தை நீடிப்பதற்கான மக்கள் ஆணை அவருக்கு கிடைக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக செயல்பட ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டிருந்தாலும் அவரால் அதனை செய்ய முடியாது என்பதே உண்மை என அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரின் ஆதரவுடன் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டிருந்தாலும் குறித்த முயற்சியும் தோல்வியிலேயே முடியும் என சஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதித்துவப்படுத்தும் பலர் என்றும் ராஜபக்சர்களுக்கு மாத்திரம் ஆதரவு தெரிவித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச ஆகியோர் மேற்கொள்ளும் தீர்மானத்தையே கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை வங்குரோத்த நிலையிலிருந்து மீட்டு உலக நாடுகளுக்கு முன்மாதிரியான தலைவராக ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். பொரலஸ் கம்பியில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற அகில இலங்கை தனியார் மருந்தாளர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இவ்வளவு குறுகிய காலத்தில் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்று நாமும் நினைக்கவில்லை. ஆனால் இன்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தெரிந்தவர் என்றால் நம் நாட்டை இந்த நிலைக்கு ஜனாதிபதி கொண்டு வந்து விட்டார் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். வங்குரோத் நாடுகள் மத்தியில் மிக விரைவாக இயல்பு நிலைக்கு வந்த நாடு இலங்கை என்பதை உலகமே ஏற்றுக்கொள்கிறது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டிருப்பது பொருளாதார அதிசயம் என உலக நாடுகள் கூறுகின்றன. சரிந்த பொருளாதாரத்தை இவ்வளவு விரைவாக மீட்டெடுத்ததை தாங்கள் பார்த்ததில்லை என்கிறார்கள். எத்தியோப்பியாவில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஆனால் நம் நாட்டு மக்கள் அவர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். நாட்டின் இந்த உண்மை நிலையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தற்போது சட்ட ரீதியாக தலைவர் ஒருவர் இல்லை என கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் மனிதநேய மக்கள் கூட்டணியின் தலைவருமான தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கட்சியின் புதிய தலைவராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு மத்தியில் கட்சியின் புதிய தலைவராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் துமிந்த திசாநாயக்க கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு கட்சியின் செயற்குழுவால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த இருவரினதும் நியமனம் சட்டவிரோதமானது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க கூடாது. இந்த சட்டவிரோத நியமனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் கட்சியில் தற்போதுள்ள அமைப்பாளர்கள் வேறு கட்சிகளுடன் இணைய நடவடிக்கை எடுக்காது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சியை அழிக்கும் செயற்பாடுகளில் முதலில் ஈடுபட்டது நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான குழு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் அமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளில் இருந்து கட்சியின் அழிவு ஆரம்பித்தது. மேலும் கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்பட வேண்டும் என கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்ததை அடுத்து கட்சி மீண்டும் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்க ஆரம்பித்தது. இந்த நிலையில் தலைவர்களாக கூறப்படும் இரண்டு தரப்பையும் நான் ஆதரிக்கப் போவதில்லை. கட்சியின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் தீர்ப்புகள் வெளியாகும் வரை கட்சியின் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முல்லைத்தீவு பகுதியில் வானத்தில் இரண்டு மர்ம பொருட்கள் தென்பட்டதாக அந்த பகுதி கடற்றொழிலாளர்கள் கூறுகின்றனர். வவுனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென சிறிய நிலநடுக்கம் உணரப்பட்டதிலிருந்து இந்த மர்ம பொருட்கள் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மர்ம பொருட்கள் மேல்வானத்தில் மெதுவாக நகர்வதாகவும் மிகவும் பிரகாசமானதாக காணப்படுவதாகவும் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்கள் கூறுகின்றனர். மர்ம பொருட்கள் நிலத்திலிருந்து பார்ப்பதை விட கடலிலிருந்து பார்க்கும் போதே தெளிவாக தெரிவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக புவியியல் பிரிவுக்கும் தகவல் கிடைத்துள்ளதுடன் கொழும்பில் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் 500 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை நிவாரணமாக வழங்கியதாக கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து சர்வதேச சமூகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற பணம் தொடர்பில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மீது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன
குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்த நிலையிலேயே திருச்சபையின் சமூக தொடர்பாளர்களுக்கான பேராயர் குழுவின் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த நாயுடு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமாக வழங்குவதாக சர்வதேச சமூகத்திடமிருந்து கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகைக்கு அதிகளவான பணம் கிடைக்கப்பெற்றிருப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறாக கிடைத்த தொகைக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் கோரியிருந்தார். அத்துடன் தனக்கு எதிராக சுமார் 400 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தாகவும் இதனால் அதிக வழக்குகள் கொண்ட நபராக தாம் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மீது மைத்திரிபால ஸ்ரீசேனு போலி குற்றச்சாட்டை சுமத்துவதாக கத்தோலிக்க திருச்சபையின் சமூக தொடர்பாடலுக்கான பேராயர் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜூட் கிருஷாந்த் தெரிவித்துள்ளார். தனது அரசியல் நெருக்கடி நிலையை மூடி மறைப்பதற்காக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் குருநகரில் காவல்துறையினர் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு சோதனையின் போது ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொசன் தினத்தில் அரச மதுபானங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவரும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இருவரும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இருவருமாக ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் மாணவர்களுக்கு கற்றல் செயற்பாட்டிற்கான நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய மற்றும் தந்தையை இழந்த தெரிவு செய்யப்பட்ட 64 மாணவர்களுக்கு கற்றல் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியுதவியை கனடாவில் உள்ள திருகோணமலை நலன்புரி சங்கம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு குறுக்கல்மடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த திருச்சடங்கின் இறுதி நாளான இன்று சமுத்திர தீர்த்தம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 12 திகதி ஆரம்பமாகிய திருச்சடங்கு பெருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் இடம்பெற்று சமுத்திர தீர்த்தத்துடன் நிறைவு பெற்றுள்ளது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி பகுதியில் நீண்ட காலமாக ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தரின் மகனை 72 மடத்தியாளங்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த 19 திகதி 5 கிராம் 80 மில்லி கிராம் பெறுமதி உடைய ஐஸ் போதைப் பொருளுடன் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் கல்முனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே எந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தேர்தல்கள் முடியும் வரை இந்திய ராஜதந்திரிகளின் தொடர் பயணங்களுக்கு சாத்தியம். இலங்கையில் பாதகம் ஏற்படாமல் இருக்க டெல்லி முன்னெச்சரிக்கை. ஜெய்சங்கரின் இலங்கை பயணத்தை அடுத்து சீனாவும் ஸ்ரீலங்காவுக்கு உதவி சமிச்சை. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு தொடர்ந்தும் உதவி வரும் என்கிறது பெய்ஜிங். பொசன் பௌர்ணமிக்காக குருந்தூர் மலையில் பௌத்தகாவிகள் முகாம். பிக்குகள் மரங்களை சேதப்படுத்தியதை அனுமதித்த ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களம். கட்டுநாயக்கா விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரியின் அதிர்ச்சிகர தங்க கடத்தல். 48 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க கட்டிகளுடன் சிக்கினார். 52 மரணங்களை தாண்டிய சட்டவிரோத மது இழப்புகளால் தமிழகத்தில் பெரும் அதிர்வலை. தனிநபர் விசாரணை ஆணையகத்தை அவசரமாக அமைத்த தமிழக அரசு. பிரித்தானியாவில் தொழிற்கட்சியின் ஆட்சி அமைந்தால் வாடகைக்கு இருப்போரை காக்க புதிய சட்டம் வரும். தலைவர் கேர் ஸ்டார்மர் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.